அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தியா ஃப்ரம் தியாஸ் தமிழ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான புலாவ் ரெசிபி தான். புலாவ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கோகோனட் மில்க் வெஜ் புலாவ் செய்யறதுக்கு தேவையான ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு 1/2 kg அளவுக்கு செய்ய போகிறேன். 3 tablespoons எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 பட்டை, 1 அன்னாசிப்பூ சேர்த்துருக்கேன், 3 கிராம்பு, 2 பேலீஃப் எடுத்திருக்கேன், 3 பச்சை ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயில் ஸ்பைசஸோட ஃப்ளேவர்லாம் கொஞ்சமாக இறங்கட்டும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 medium size ஆனியன் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். ஒரு 1 tablespoon அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். 2 tablespoons இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டிர் ஃப்ரை ஆகணும். தக்காளி பழம் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா ஸ்டிர் ஃப்ரை ஆன பிறகு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். 6 பீன்ஸ் வந்து நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு கேரட் வந்து ரவுண்டா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அளவு காலிஃபிளவர் எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்ல பிடிக்குமோ நீங்க அந்த மாதிரி நறுக்கிக்கலாம். கண்டிப்பா இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யணுமா அப்படின்னு கிடையாது. உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ நீங்க அதை வச்சு கூட இந்த புலாவை மேக் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ புலாவுக்கு தேவைப்படுற மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்துக்கலாம். இப்போ வெஜ் பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்ல இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் தேவைப்படுற மாதிரி மசாலா வந்து ஆட் பண்ணணும். நூறு கிராம் அளவுக்கு இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தயிர் அப்புறம் இதோட மசாலாலாம் வந்து காய்கறிகளில் நல்லா ஏறுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இப்போ 1/4 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் பாஸ்மதி ரைஸில் தான் வந்து புலாவ் செய்ய போகிறேன். ஸோ அது 1 கப்புக்கு 1/2 கப் அளவு தான் தண்ணி எடுக்கணும். நான் 1/2 கப்பில் 1/4 கப் வந்து தேங்காய் பாலும் 1/4 கப் வந்து தண்ணியும் நான் எடுத்திருக்கேன். இந்த புலாவில் வந்து உங்களுக்கு சிக்கனோட ஃப்ளேவர் தேவைப்பட்டதுன்னா சிக்கன் ஸ்டாக் அப்படி இல்லைன்னா சிக்கனோட அந்த கியூபிக் விற்குது மேகி மசாலாவில் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம்.
தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு, வெஜிடபிள்ஸும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் எப்பவும் போல நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 8 மினிட்ஸ்க்கு வந்து ஹை ஃப்ளேமில் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வந்து ரைஸ் குக் ஆகிடுச்சு, ஆனாலும் கொஞ்சம் வந்து தண்ணி இருக்கு. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஹாஃப் லெமன் வந்து சீட் எடுத்துட்டு வச்சிருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை அளவுக்கு இப்போ புதினா இலை வந்து எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். லெமன் அப்புறம் புதினா இலை வந்து போட்டிருக்கோம், லைட்டாக வந்து கலந்து விட்டுட்டு லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பிரியாணிக்கு வந்து இப்போ தம் வச்சிடலாம். ஃபைவ் மினிட்ஸ் தம்ல வச்சதுக்கு அப்புறம் இப்போ ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புலாவ் சூப்பராக ரெடி ஆயிருக்கு, அரிசியும் நல்லா குக் ஆயிருக்கு. இந்த வெஜிடபிள் பிரியாணியில் வந்து தேங்காய் பாலோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. உப்பு காரம் அதோட அளவு கூட ரொம்ப நல்லா இருக்கு. காய்கறியும் வந்து அளவாக வெந்திருக்கு, ரொம்ப டேஸ்டாக இருக்கு சாப்பாடும். கோகனட் மில்க் வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக வந்து சிக்கன் 65, அப்படி இல்லைன்னா நான் ஹரியாலி சிக்கன் உங்களுக்கு ரெசிபி போட்டிருக்கேன் முன்னாடியே, அது செஞ்சால் வந்து சூப்பராக இருக்கும். இந்த புலாவ் வந்து நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.